गुड मॉर्निंग ना उंग आरमे मिस इनके नम यूनिट नेक्स्ट नम पाक टापिक मास मास इज द क्वांटिटी ऑफ मैटर कंटेंड इन योर बॉडी मैटर अब परपुर तरियो नम्मकिट्ट एंदा पुरुला इरुंदालु सरि अदुक्कुल्ल इरुक्कर परपुरुलोड अलव तान नम्म मास नु सोल्लुवोम परपुरुलुंगिरदु अदुक्कुल्ल इरुक्कर अणुक्कल मूलकूरुगल सेर्ंदु अप्प मास अप्पडिंगिरदु एन्न मास इज द क्वांटिटी ऑफ मैटर कंटेंड इन ए बॉडी ओरु पोरुलिल उल्ल परुपोरुलिन अलवुक्कु पेरु मास द एसआई यूनिट ऑफ मास इज किलोग्राम मासोड एसआई यूनिट किलोग्राम 1 किलोग्राम इज द मास ऑफ ए पर्टिकुलर इंटरनेशनल प्रोटोटाइप सिलिंडर मेड अप ऑफ प्लैटिनम इरिडियम अलॉय केप्ट अट द इंटरनेशनल ब्यूरो ऑफ वेट्स एंड मेजर्स अट सेवरस फ्रांस नम्म यूस पण्ण किलो यूस पण्ण इल्लैया அதோட மாடல் புரோட்டோடைப்ங்கிறது முன்மாதிரி அது எங்க இருக்கு அப்படினா இந்த ஃபிரான்ஸ்ல செவரஸ்ங்கற பிளேஸ்ல இந்த இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெசர்ஸ் அதாவது பன்னாட்டு எடைகள் மற்றும் அளவுகள் குறித்த அந்த அமைப்புல பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையில செஞ்ச அந்த முன்மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம் இந்த கிலோக்கெல்லாம் நெக்ஸ்ட் பாருங்க தி யூனிட்ஸ் கிராம் அண்ட் மில்லிகிராம் ஆர் தி சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 ஆஃப் தி யூனிட் கிலோகிராம் கிலோகிராமை விட சின்ன யூனிட் எது எதுனா கிராமும் மில்லிகிராமும் அதுக்கு பேரு சப் மல்டிபிள்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க சிமிலர்லி குவிண்டால் அண்ட் மெட்ரிக் டன் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 ஆஃப் தி யூனிட் கிலோகிராம் கிலோகிராமை விட பெரிய யூனிட்ஸ் அதாவது மல்டிபிள்ஸ் எது எது குவிண்டால் அண்ட் மெட்ரிக் டன் இப்போ பாருங்க 1 கிராம் ஈக்குவல் டு 0.001 கிலோகிராம் 1 milligram equal to 0.000001 kilogram. 1 quintal equal to 100 kilogram. 1 metric ton equal to 10 quintal or 1000 kilogram. Next atomic mass unit அணு நிறை அலகு mass of a proton, neutron and electron can be determined using atomic mass unit அதாவது ஒரு அணுவில் இருக்கக்கூடிய புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரானோட மாஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த யூனிட்டுக்கு பேர் தான் அட்டாமிக் மாஸ் யூனிட் 1 AMU ஈக்குவல் டு AMUங்கிறது தான் அட்டாமிக் மாஸ் யூனிட் ஈக்குவல் டு 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம் கார்பன் 12 ஆட்டத்தோட 12ல் ஒரு பங்கு மாசத்தான் நம்ம 1 AMU-ஆக வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு மோர் டூனாக இருக்கு பாருங்கள் மாஸ் ஆஃப் 1 milliliter ஆஃப் வாட்டரை எப்படி சொல்லலாம் 1 milliliterக்கு பதிலாக அந்த milliliterை சேஞ்ச் பண்ணி 1 gram-னு போடலாம் மாஸ் ஆஃப் 1 liter ஆஃப் வாட்டர் லிட்டருக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணால் 1 kilogram மாஸ் ஆஃப் த அதர் லிக்விட்ஸ் வேரி வித் த டென்சிட்டி இது வாட்டருக்கு மட்டும்தான் milliliterக்கு பதிலாக கிராமும் லிட்டருக்கு பதிலாக கிலோகிராமும் யூஸ் பண்ண முடியும் இதே மற்ற லிக்விட்ஸாக இருந்தால் அதோட டென்சிட்டி வேறையாக இருக்கிறனால இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது டைமு டைம் இஸ் எ மெசர் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் த இன்டர்வெல்ஸ் பிட்வீன் தம் அதாவது இரண்டு நிகழ்வுகளுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம டைம்னு சொல்லுவோம் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட் டைமோட எஸ்ஐ யூனிட் என்ன செகண்ட் 1 second இஸ் த டைம் ரெக்கார்டு ஃபார் த லைட் டு ப்ரொபகேட் 29,97,92,458 meters த்ரோ வேக்கம் வேக்கம்னா வெற்றிடம் வெற்றிடத்தில் ஒளியானது அதாவது இந்த 29,97,92,458 meters போகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குவோ அதைத்தான் நம்ம 1 second சொல்லுவோம் இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது இட் இஸ் ஆல்சோ டிஃபைன் ஆஸ் 1/86,400 part of a மீன் சோலார் டே ஒரு சராசரி சூரிய நாளில் 86,400 ஒரு பங்கை ஒரு செகண்ட் சொல்லலாம் லார்ஜர் யூனிட்ஸ் ஃபார் மெசரிங் டைம் ஆர் டே மந்த் இயர் அண்ட் மில்லினியம் அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற முடியாது செகண்டை விட லார்ஜர் மல்டிபிள்ஸ் எதுனா டே மந்த் இயர் அண்ட் மில்லினியம் 1 millennium ஈக்குவல் டு 3.16 × 10^2 10^9 seconds அதாவது 1 millennium-ங்கிறது எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னா 3.16 × 10^9 seconds நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது டெம்பரேச்சர்